பொதுவாக ஒரு கதை கற்பனையிலிருந்து வரும். அந்த கற்பனை எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு கதை எழுதுறவங்க இயல்பை தாண்டி யோசிக்கும் போது தாங்க கற்பனை வரும். அப்படி இயல்பற்ற விஷயங்களை, கற்பனை கதைகளை படமாக விஷுவலாக நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தாங்க வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சாரோட ஃபில்மோகிராஃபி 2007 ஸ்டார்ட் பண்ணி 2019 வரைக்கும் 12 இயர்ஸில் அவர் மொத்தம் 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வடச்சென்னை, அசுரன். இந்த 5 படமுமே வேற லெவல் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் மூவிஸ். இந்த படத்தை பார்த்த எல்லாருமே ஒரு 2 நாளைக்காச்சும் இந்த படத்தையே நினைச்சிட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த கூடிய கல்ட் கிளாசிக் மூவிஸ் தாங்க சொல்லணும். இந்த 5 படத்தையும் பேஸ் பண்ணி வெற்றிமாறன் சார் கிட்ட எனக்கு பிடிச்ச 5 குவாலிட்டிஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிமாறன் சார் கிட்ட எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரே ஆக்டர்ஸை ரிப்பீட்டிவாக யூஸ் பண்ணாலும் அந்த ஆக்டர்ஸை நம்ம கண்ணு முன்னாடி வேற வேற கேரக்டர்ஸாக காமிக்கிறது. எக்ஸாம்பிள், இப்போ அவர் படத்தில் பார்த்தோன்னா தனுஷ், சென்ட்ராயன், சமுத்திரக்கனி, கிஷோர், பவன், இப்படி அவர் யூஸ் பண்ணுற எல்லா ஆக்டர்ஸுமே அவரோட 5 மூவிஸ்லையுமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஆக்டர்ஸ். ஆனாலும் அந்த ஆக்டர்ஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராமல் அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனுஷ் எடுத்துக்கிட்டோன்னா பிரபு, கேபி கருப்பு, அன்பு, சிவசாமி, இப்படி அவர் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாம் தான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். தனுஷ்ன்ற ஒரு ஆக்டரை நம்ம கண்ணு முன்னாடி ரிப்ளிகேட் பண்ண விட மாட்டார். செகண்ட் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரா ஃபிலிம் மேக்கிங். ரா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரியில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், ஒரு சாங் ஆட் பண்ணலாம், ஒரு ஹீரோ வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் இருக்கிற கதையை எப்படி ஹீரோயிக்காக எடுக்கிறது, அந்த கதையை ஒரு ஹீரோவை வச்சு எப்படி மூவி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவர் ரொம்ப நல்லா பண்ணுவாருங்க. எக்ஸாம்பிளுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா, இவரோட படங்களில் வர சண்டை காட்சிகள், ஹீரோ சட்டையும் கிளியும் ஹீரோக்கும் ரத்தம் வரும், ஹீரோ அருவாலை வச்சு வெட்டினாருன்னா அவர் சட்டையில் ரத்தம் சதை முதற்கொண்டு பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தத்ரூபமாக ஒரு சண்டை காட்சியை எடுப்பார். சண்டை காட்சி மட்டும் இல்லைங்க, ஹீரோயின் கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப ராவாக கொடுப்பார் வெற்றிமாறன். தேர்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஜிஎம்ஐ ப்ராப்பராக கமர்ஷியல் வேல்யூ கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணுறது. இவரோட எல்லா மூவிஸுமே எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு மாஸ் பிஜிஎம் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பொல்லாதவனில் பைக் சீனுக்கு வர அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், வடச்சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கும் அன்பு கேரக்டருக்கும் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவர் பிஜிஎம் கேட்டாலே அந்த கேரக்டர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி அந்த பிஜிஎம்முக்குன்னு ஒரு ஃப்ரேமு, ஒரு ஃப்ரீஸு இப்படி செட் பண்ணி எடுப்பார் வெற்றிமாறன். 4வது பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஆடுகளம் படத்தில் அந்த சேவல் வந்து கடைசியில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு காட்டுறது, வடச்சென்னை படத்தில் வந்துட்டு ராஜனை மாதிரியே அன்பும் ரெப்ளிகேட் பண்ணிட்டு சமுத்திரக்கனி அப்போஸ் பண்ணிட்டு போவார் இல்லையா, இந்த மாதிரி சீன்ஸில் வந்துட்டு நம்மளை வந்து அப்படி சீட் கார்னருக்கே கொண்டு வந்துடுவார் வெற்றிமாறன். இது மட்டும் இல்லைங்க, இவரோட 5வது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேட்டிவிட்டியையும் டீட்டெயிலிங்கையும் மிஸ் பண்ணாமல் எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அசுரன் படத்தில் பார்த்துட்டோம்னா அந்த திருநெல்வேலி ஊரில் எடுத்திருப்பார், ஆடுகளம் வந்து மதுரையை சுற்றி எடுத்திருப்பார், வடச்சென்னை பேர்லேயே இருக்குது நார்த் மெட்ராஸை பேஸ் பண்ணி எடுத்திருப்பார். இந்த ஒரு ஒரு மூவியுமே வந்துட்டு ஒரு ஒரே சாயலில் இருக்காது, எல்லா மூவியுமே வந்துட்டு அதுக்குரிய சாயலில் வந்து அந்த நேட்டிவிட்டியை மாற்றாமல் எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, டீட்டெயிலிங்னு சொல்லும்போது அந்த வடச்சென்னை படத்தில் இருக்க அந்த ஜெயில் அந்த வாழ்க்கையை காமிச்சிருப்பார் இல்லையா, பக்காவாக அந்த ஒரு ஜெயில் செட்டப் வந்து காமிச்சிருப்பார். ஜெயில் இப்படி தான் இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது, அது செகண்ட் விஷயம். பட் அந்த ஜெயிலில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு 100% நம்மளை நம்ப வைக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வெற்றிமாறன் சார் கிட்ட நிறையாவே இருக்குங்க. ஹாப்பி பர்த்டே வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் உங்களுக்கு பிடிக்குமா, வெற்றிமாறன் சாரோட எந்த மூவி பிடிக்கும், அவர்கிட்ட இருக்க வேறு சில ப்ளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.